அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் குறித்த ஊழல் வழக்குகள் மீதான நடவடிக்கைகளை தமிழக அரசு துரிதப்படுத்த வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காவல் நிலையங்களில் லாக்அப் மரண எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் குறிப்பிட்டார். ஏற்கனவே ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க, அதன் மீது நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க, வழக்கெல்லாம் பதிவு பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன காரணம் தெரியல, அந்த வழக்கு அப்படியே நிலுவையில் நிற்கிது. ஊழல் தடுப்புத்துறையின் சார்பில் அதை பற்றி விசாரித்து 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட 10 உயர் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க மேலே வழக்கு பதிவு செய்வதற்கு எஃப்ஐஆர் போடுவதற்கு அரசு அனுமதி வேணும்னு கேட்குறாங்க, ஆனால் அரசு காலதாமதப்படுத்துகிறது.